வீரராம் விழா யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். ராணி வந்து குட்டி போகிறதுக்குனா 10 நாள் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதில் குட்டியை வேற போட்டுருச்சு. சந்தோஷமான செய்தி. ரெண்டு குட்டி இப்போ என்னமோ இருக்குது, இன்னும் போடும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் தள்ளிக்கிட்டு தானே இருக்குது, இன்னும் போடும் நினைக்கிறேன். ரெண்டு குட்டி நைட்டு போட்டிருக்கும் போல் இன்னும் போடும் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, ராணி குட்டி போட்டால் மட்டும் இன்னொரு குட்டி இப்போ தான் போட்டிருக்கு போலங்க. அந்த தொப்புள் குடியெல்லாம் இன்னும் அதிலே இருக்குது. ஆமாங்க, பரவாயில்ல, சந்தோஷமான செய்தி தான் காலையிலேயே. அதனால் ரெண்டு குட்டியும் கரம்ப குட்டி மாதிரி இருக்குது. நேற்று தான் நைட்டு தான் எல்லோரும் நம்ம நண்பர்லாம் வந்தாங்க. வந்து பார்க்கும்போது கூட குட்டி போடல, ரொம்ப ரேர் நைட்டில் தான் நாங்களும் வந்திருந்தோம். வந்து பார்க்க அப்பைகளெலாம் குட்டி போடலை, இப்போ குட்டி போட்டு ரெண்டு குட்டி போட்டிருக்கு. இன்னும் குட்டி போடும். ஆனால் போன தடவை அவ்வளோதான், 4 குட்டி போட்டுச்சு, 4ல் 1 சாப்பிட்டுச்சு போலங்க. மொத்தம் 3 குட்டி தான் இருந்துச்சு. இந்த தடவை 2 குட்டி தான் இருக்குது. இது கம்மியாக தான் போடுது, குட்டி வந்து எனக்கு கம்மியாக தான் போடுதுங்க. ஆமாம், துப்பல் குட்டி இருக்குல்ல, அப்படி நக்கி தின்னு அது மேலே. எப்படி இடத்த மாற்றிடுவோங்க, கூண்டில் போட்டுருவோம். வாய வச்சு ஏதோ பண்ணுது. இன்னும் 2 குட்டி போட்டதுமே அவ்வளோதான், இன்னும் 2 குட்டி 2 குட்டி தான் போடும். வயிறு கொஞ்சம் இப்போ சத்தம் இருக்குது. இந்த ராணி மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 3-4 குட்டி தான் போடும் போலங்க. போன தடவையும் 3 குட்டி போட்டுருந்துச்சுங்க. ஆனால் 1 குட்டி வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு பனியில். இதே டைமில் குட்டி போட்டுச்சு, சரியான பனி உங்களுக்கு மேலே பனி தாங்காமல் 1 குட்டி இறந்துருச்சு. அப்புறம் 1 குட்டி கொடுத்து விட்டோம். ராணி வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் போது அப்படி சொறி சொறியாக வந்துருச்சு போன தடவை. அப்படி குட்டிக்கும் அது வந்து காப்பாற்றப்பட்டு போயிடுச்சு. போன தடவை விக்கிக்கும் ராணிக்கும், இந்த தடவை ஷேடோவுக்கும் ராணிக்கும். ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்குது 2 குட்டியுமே. ஆஷ் கலரில் நம்மகிட்ட நாயே இல்லை, இப்போ இது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பால் குடிக்கட்டும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடும்னு நினைக்கிறேன். நான் குட்டி போடுற வீடியோஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதனால் அதுக்கடுத்து இந்த பசு மாடுமே குட்டி போட்டுன்னு நினைக்கிறேன், கண்டு போட்டுன்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி தான் இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ, ராணி தூங்குறான், தூங்க மாட்டாள், குட்டி போடுற மாதிரி இருந்தது. அவ்வளோ 2 குட்டி தான் போல இருந்தது. அப்போ நான் குட்டியை எடுத்து நான் மதியானத்துக்கு மேலே நான் காமிக்கிறேங்க. இந்த டைமில் வச்சோம்னா கடிச்சு கடிச்சுக்கிட்டோம் குட்டி போடுற டைமில். அதனால் மதியானத்துக்கு மேலே குட்டியெல்லாம் எடுத்து காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீரராம் வீலா யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நான் ராணி குட்டி போட்டதை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறேன். தேங்க்யூ.